ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் காரா சேவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியான காரா சேவை நல்லா கிறிஸ்பியா மொறு எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செய்யறதே ரொம்பவே ஈஸி பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மானை வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த காரா சேவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம காராசேவுக்கு மாவு பிசஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச கடலை மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின கடலை மாவு கூட இதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கறதுனால காரா சேவ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒரு கப் கடலை மாவுக்கு ஆஃப் கப் அரிசி மாவு கரெக்டான அளவாக இருக்கும் அதனால் அரிசி மாவு அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இது கூடவே இந்த காரா சேவுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கும் போது கார சேவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு மிளகாய் தூள் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தூள் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்கும் போது நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இது வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்க்கும் போது காரா சேவ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணியே மொத்தமாக சேர்த்துட கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு காரா சேவுக்கு மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் மாவு ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா நம்ம முறுக்கச்சில போட்டு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம பசஞ்சி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நீல வாக்கில் உருட்டிக்கலாம் முறுக்கச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை முறுக்கச்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ காரா சேவ் பொறிக்கிறதுக்கு ஒரு கடை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ காரா சேவ் பிழிஞ்சிக்கலாம் நான் இன்றைக்கி மொத்தமாக முறுக்கு மாதிரி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை நான் உடைக்க போகிறேன் உங்களுடைய விருப்பம் தான் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கூட பிழிஞ்சி விட்டுக்கலாம் அடுப்பு ஹைஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரையிலும் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெயில் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இந்த மாதிரி இருந்தாலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பிழிஞ்சிக்கலாம் நம்ம சேனல்லாம் ஆல்ரெடி காரா சேவை கரண்டியில் வச்சு தேய்ச்சிருக்கோம் கடைகள்லேயும் மாவை கரண்டியில் வச்சு தான் தேய்ப்பாங்க நீங்கள் அந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாம் ஆனால் பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி முறுக்கச்சி வச்சு ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளுடைய காரா சேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான காரா சேவ் ரெடி ஆயிடுச்சு இந்த காரா சேவ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இதை நம்ம கடைகளில் தான் வாங்குவோம் ஆனால் கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செய்யும் போது பர்ஃபெக்டான காரா சேவை ரெடி பண்ணலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்குக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த காரா சேவை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ